நிகமதியின் நிசப்த மொழி அத்தியாயம் பன்னிரண்டு புதன்கிழமை நிச்சயம் ஏற்பாடாகி இருக்க இன்னும் நாற்பது நாட்கள்ல கல்யாணம்னு முடிவாச்சு ராஜா இந்த விஷயங்கள் எல்லாம் திவாகர் கிட்ட சொல்லி திவாகரனும் இதை எல்லாத்தையும் பூர்ணிதா கிட்ட சொல்லியிருந்தான் பூர்ணிதா இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா சுதர்ஷனோட மனவாழ்வு நல்ல முறையில் அமையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டா மனதூரம் அழுத்திக் கொண்டிருந்த பெரிய பாரம் நீங்கின உணர்வு அவளுக்கு இங்கேயோ தினமும் கயல் பேச முயற்சி தோத்தி போயிட்டு இருந்தான் சுதர்ஷன் நிச்சயம் இன்னும் மூணே நாட்கள்ல இருக்க கயல் விழிக்கு நிச்சய புடவை எடுக்க அடுத்த நாளே சுதர்ஷன் குடும்பத்தினர் துணி கடைக்கு போனாங்க குறுஞ்செய்தி மூலம் அவகிட்ட விஷயத்த சொல்லி என்ன நேரத்துல உடை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான் கயல்விழி வழக்கம் போல் அந்த செய்தியை படுத்தவை எதுவுமே பதில் சொல்லலை அவகிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற வீம்பு எழ பாலாவுக்கு கால் பண்ணான் சொல்லுங்க கயல் கையல்கிட்ட பேசணும் மச்சான் இருந்தா கொடுங்க அவ நம்பருக்கு கூப்பிட்டு பாத்தீங்களா இவ்வளோ விசாரணை செய்யணுமா எல்லாரும் சோதிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சதெல்லாம் வெளிக்காட்டாமல் கூப்பிட்டேன் கவனிக்கலை போல கொஞ்சம் கொடுங்கன்னு ரொம்ப நிதானமான குரல்ல சொன்னான் பாலாவும் அதுக்கு மேலே எதுவும் தோண்டி துருவாம தங்கச்சிக்கிட்ட கைபேசிய தந்தான் யாருண்ணா அப்படின்னு கேட்டவகிட்ட மாப்பிளமா பேசுன்னு தனிஞ்ச குரல்ல சொல்லி கைபேசிய தங்ககிட்ட திணிச்சான் அண்ணனையும் கைபேசியும் மாறி மாறி பார்த்தவ காதல வச்சு ம் சொல்லுங்க அப்படின்னு மென் குரல்ல சொன்னான் புடவை எடுக்க வந்தேன் ம் என்ன நேரம் எடுக்கட்டும் அவளை பேச வச்சிட்ட கர்வம் அவன் குரல்ல தெளிவா தெரிஞ்சது அதை கவனிச்சபடியே சரி அப்படின்னு சொன்னான் என்ன கலர் எடுக்கணும்னு கேட்டா சரின்னு சொல்ற மெல்லிசா குரல் உயர்த்தி கேட்க அவ பதில் சொல்லல கயல் பேச ஏன் இப்படி செய்ற குரலை தனிச்சி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே அங்க என்னப்பா பண்ற வா அத்தை பெரியம்மா எல்லாம் புடவை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு யாரோ சுதர்ஷனை கூப்பிடுறது கயலுக்கு கேட்டது நான் வைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் பேசிட அப்படின்னு மெல்லிய ஆதங்கத்தோட சொன்னவன் கைபேசி அழைப்ப துண்டு திறந்தான் கயல் விழிக்கு சிரிப்பு வந்தது குரு குருன்னு பாக்கறத உணர்ந்து இந்தாங்க பேசிட்டேன் அப்படின்ட்டு நீட்டான் வாத்சல்யத்தோட சின்னவளை நோக்கி மாப்பிள கிட்டையும் சேட்டை செய்தியா கையல் அப்படின்னு கேட்டான் மூத்தவன் அண்ணனோட முகத்தை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவர் முகம் யோசனையோட இருக்கிறது புரிஞ்சுது அவரோட கவலைய போக்கும் விதமா கண்ட எதையும் குழப்பிக்காதீங்கண்ணா அதுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு மலர்ந்த புங்கத்தோட சொன்னான் ஆனா பாலாவுக்கு இளையவளோட பதில் திருப்தியா இல்ல அவ பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டான் மாப்பிள்ளை உனக்கு கூப்பிட்டுருப்பார் போல தயங்கி தயங்கி கேட்டான் அண்ணனோட போன்ல அழைச்சு தன் கிட்ட பேசுறதுக்கு அப்படி ஒரு காரணத்தை சொல்லியிருப்பான் போல அப்படின்னு புரியவும் கவனிக்காம விட்டுட்டேன் போல நானு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் மூத்தவனோட முகம் இன்னுமே தெளியல இப்பவும் நீ போன்ல நிறைய பேசின மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னான் கயல் விழியோட சேட்டைதான் பிரசித்தி பெற்றதாயிற்று அதன் மூலமா இருவருக்குள்ளயும் எதுவும் மனஸ்தாபமோ அப்படிங்கிற கவலை அவனுக்கு பாவம் அண்ணன் இல்லையா அண்ணனோட கவலை புரிய அண்ணா அவர் வெளியே இருக்காரு கூட சொந்தக்காரங்களா இருக்காங்க இப்ப யாரோ அவர்கிட்ட பேச வந்துட்டாங்க அதான் வச்சிட்டாரு நீங்க எதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க அவர் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு நம்பிக்கையான குரல்ல சொன்னான் நான் மாப்பிள்ளைய தப்பு சொல்ல வரலம்மா அப்போ என்னதான் தப்பு சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டார் சிரிப்போட பாப்பா அப்படி இல்லைம்மா நீ கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை புது இடம் புது மனுஷங்க எல்லாரும் ஒன்று போல இருக்க மாட்டாங்க நான் உனக்கு சொல்லணும்னு இல்லை எப்படி சொல்றதுன்னு தெரியாம பாலா தயங்கிக்கிட்டே நின்றுட்டு இருந்தான் அதை உணர்ந்தது போல கவனமா பொறுப்பா நடந்துக்க வேணாம் உங்க மாப்பிள்ளைய எந்த கஷ்டமும் தராம பார்த்துக்கிறேன் சரிதானே அப்படின்னு சமத்த பிள்ளையா கேட்டு சூழலை இலகுவாக்க முயற்சி பண்ணான் அவளோட தலைய ஆதுரமா வருடி பாத்துக்க அப்படின்னு சொன்னதோட அண்ணன் முடிச்சுக்கிட்டான் இவரு செய்யற வேலையால வீணா நம்ம வீட்டுக்காரங்களெல்லாம் கவலைப்படுறாங்க அப்படின்னு கடுப்பானவ சுதர்ஷனுக்கு நானா பேசுகிற வரைக்கும் இது போல் எதுவும் முயற்சிக்க வேணாம் அப்படின்னு கராராக ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சா செய்வேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மறுப்பான பதில் உடனடியாக கிட்ட இருந்து வந்தது சிம்பிள் கல்யாணம் தள்ளி போகிற மாதிரி எதாவது பிளான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டி அனுப்பி அவனை கலங்க வச்சவ மேற்கொண்டு வேற எந்த பதிலும் அடி பாவி அப்படின்னு சுதர்ஷன் தான் அவளோட பதிலில் நொந்து நூடுல்ஸ் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு புடவை வாங்குற இடத்துல சுதர்சனோட பெரியம்மா அத்தை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க வனஜா ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கறதோடு நிறுத்திக்கிட்டா ஏற்கனவே மாமாவும் பெரியப்பாவும் அண்ணன் அண்ணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க குறைந்தபட்சம் இவங்க மற்றவங்க முன்னிலையாவது இருக்க கூடாதா அப்படின்னு தோண பிரகாஷ் பிரகாஷ்கிட்ட மட்டும் அன்னியையும் புடவை செலக்ட் பண்ண சொல்லுங்க நம்ம வீட்டாளுங்க கவனிச்சா எதுவும் தப்பா நினைக்க போறாங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவனும் ம் அப்படிங்கிற வார்த்தையோட நிறுத்திக்கிட்டான் இதுக்கு மேலே என்ன சொல்ல அப்படின்னு புரியாமல் மூச்சோட விலகி வந்து புடவை எடுக்கிற இடத்துல நின்றுக்கிட்டான் பெரியவங்க புடவையை தேர்ந்தெடுக்க சுதர்ஷன் அவங்க தேர்வு செஞ்ச சிலவற்றிலருந்து ஒன்றை தேர்ந்தெடுத்தான் வனஜா ஒதுங்கி இருந்ததை பார்த்து முகம் செலுத்த அத்தைக்கிட்ட அத்தை எந்த பிரச்சனையும் என்ன கொண்டு போக வேணாம் விருப்பம் இருக்கவங்க தானாக செய்வாங்க ஒதுங்கி நிற்கிறவங்களை நாம் என்ன செய்ய முடியும் நீங்கள் அவங்க மனசு கஷ்டப்படுற எதையும் பேசி வச்சிடாதீங்க எனக்காக அப்படின்னு சொன்னான் சஞ்சலத்தோடு இருந்தவனோட முகத்தை பார்த்தவரு சரி விடு அவன் நம்மளோட ஒட்ட தான் நமக்கு நல்லா தெரியுமே நான் எதுவும் சொல்லலை நீ நம்ம வீட்டில் வந்து ரெண்டு நாள் இறேன் கடையில் சாப்பிட்டேன்னு உங்கள் மாமா சொன்னதுலேருந்து எனக்கு மனசே கேட்கல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு என்ன அத்தை கண்டிப்பாக வரேன் அப்படின்னு உடனே ஒப்புக்கிட்டான் சொன்னது போல அத்தை வீட்டுக்கு ஒரு நாள் போனவன் பெரிய பாவும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனால அங்கேயும் ஒரு நாள் போயிட்டு வந்தான் இடையில அவங்க ஆஃபீஸில் புதுதாக வர இருக்கும் கான்ட்ராக்ட் வேலைகளையும் பேசி முடிச்சிட்டு வந்தான் நிச்சய நாளும் விடிய நெருங்கிய உறவினர்களோட எல்லாரும் கிளம்பினாங்க நிச்சய புடவையை அணிந்து பாவை போல வளம் வந்தவகிட்ட பார்வையாலேயே கெஞ்சல் மொழி பேச முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் சுதர்ஷன் எதுவுமே பயனளிக்கல மனசோட கொஞ்சம் சுணக்கம் கூட எழுந்துச்சு என்ன இப்படி செய்றா படுத்துறாளேன்னு நொந்துக்க மட்டுமே முடிஞ்சுது முன்பு நிச்சயத்தையே தள்ளி வைக்கலாம்னு நினைச்சவன் இன்னைக்கு நாற்பது நாட்கள்ல திருமணம் அப்படிங்கிற இடைவெளியையே ரொம்ப அதிகம் அப்படின்னு மனசுலயே புலம்பிக்கிட்டு இருந்தான் உணவு உபசாரத்துல கயல்விழியோட குடும்பத்தினர் மொத்தமா வெகு பொறுப்பா கவனிச்சு கொள்ள அதை கவனிச்ச சுதர்ஷனோட பெரியம்மா திரும்பி கிளம்பும் போது ரெண்டு குடும்பமும் எத்தனை ஒத்துமை கவனிச்சிங்களா அப்படின்னு சிலாகிச்சு பேசினார் ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்ல மாதிரி தெரிகிறாங்க அப்படின்னு சுதர்ஷனோட அத்தையும் ஒப்புக்கிட்டாங்க ஒன்று விட்ட தங்க கல்யாணம் அதுக்கே அண்ணனுங்க ரெண்டு பேரும் அத்தனை வேலை செய்கிறாங்க கையலோட அண்ணிங்க ஓஞ்சி இருந்த மாதிரியே தெரியல அதுலேயும் சின்ன மருமக சரண்யா பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு வேலை செய்யுது அவங்க மாமியாருங்க தான் போய் ரெஸ்டுன்னு சொல்லியும் அதட்டி அனுப்பி வச்சாங்கன்னு பெருமை பூங்க சொன்னாங்க பேச்சு போகிற திசையை உணர்ந்த சுதர்ஷன் தன்னோட பெரியம்மாவை எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்ல நினைக்க அதுக்குள்ள அவரோ உனக்கு இதுதான் கொடுப்பன இல்ல சுதர்ஷா ஆனா கயல் வீட்டுல நல்லா பாத்துப்பாங்க உன் தங்கமான மனசுக்கு பிள்ளை குட்டியோட நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்வப்பாரு அப்படின்னு தெய்வ வாக்கு மாதிரி சொன்னாரு மேற்கொண்டு பேச்சு வளர்ந்துட அப்படிங்கிற வேகத்துல பெரியம்மா கல்யாணத்துக்கு யாருக்கெல்லாம் துணி எடுத்து தரணும் எந்த கடையில் பார்க்கலாம் அப்படின்னு பேச்சை மாற்றினான் அவன் நினைச்சது போலவே பேச்சும் திசை திரும்பவும் தான் மனசு ஆசுவாசமானது அண்ணனோட நூலுழையில ஒட்டே கொண்டு இருக்கிற உறவாச்சு நிலைக்கணுமே அப்படிங்கிற கவலை அவனுக்கு பெத்தவங்களுக்கு அடுத்து உடன் பிறந்தவங்க தானே அந்த உறவை தக்க வைக்க ரெண்டு பக்கமும் மனசு இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்காம தன் பக்க கயிற்ற மட்டும் இருக்கமா புடிச்சுக்கிட்டு இருந்தான் அண்ணன் பிரகாஷ் அக்கறை இல்லாமல் எப்போவோ அவன் பக்கம் இருக்கிறத விட்டுட்டான்னு தெரியாமல் திருமண வேலை ஒரு பக்கமும் கயலோடான சமாதான முயற்சி மறுபக்கமுமா நாட்கள் கடந்துச்சு ஒரு கட்டத்தில் அவளாக சமாதானம் ஆகாமல் எதுவும் எடுபட போகிறதில்லன்னு புரிய திருமண வேலைகளில் மும்முரமானான் தாய் ஸ்தானமும் தந்தை ஸ்தானமும் நிரப்ப முடியாத வெற்றிடம்தான்னாலும் இந்த முறை ஏனோ மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டான் கயல்விழி ஒரு வார்த்தை கூட பேசாத போதும் அவன் தன்னோட வாழ்க்கையில இணைய போவது குறித்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல பூரிப்புல கல்யாண வேலைகள் எல்லாம் பெரியப்பா கிட்டயும் தாய்மாமா கிட்டயும் அவனாவே கேட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தான் முன்னாடினா அவங்க கிட்ட பேசவே அவ்வளவு தயங்குறவன் இப்போ அவனா கேட்டு கேட்டு செய்ய இந்த பிரகாஷ் இதெல்லாம் செய்ய மாட்டானா அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு பெரியவங்க அடிக்கடி சலிச்சு போய் பேச தொடங்கினாங்க பிரகாஷ் பிரகாஷ்கிட்டையும் இந்த கேள்விகள்லாம் பறந்திருக்கும் போல அவனும் சில வேலைகளை கவனிக்க தொடங்கினான் வனஜா கிட்ட கூட என்ன சொல்லி வச்சாங்களோ அவளும் கல்யாண பத்திரிகை தர உறவினர்களுக்கு உடை வாங்கன்னு அலைய ஆரம்பிச்சா திருமண ஏற்பாடுகள் வேகமா நடந்தேற கயல்விழி பேசல அப்படிங்கறது குறைதான் இருந்தும் வேலை பலுவில பேசுறதா இருந்தாலும் அதிக நேரம் செலவிட்டிருக்க முடியாது அப்படின்னு மனசு தேத்திக்கிட்டான் அதோடு அவளோட குரலில் மட்டும் திருப்தி அடையிற நிலைமையை எப்போவோ கடந்திருந்தான் அவகிட்ட பேசினா கண்டிப்பாக அவளை பார்க்கணும்னு தோணும் அப்படின்னு புரிஞ்சுது அவனுக்கு அசுர வேகத்தில் அவனுக்குள்ளே முழுசாக நிறைஞ்சிருந்தா அவனோட அராத்து எப்போ எப்போன்னு ஆர்வமாக எதிர்பார்த்த திருமணனாலும் வந்துடுச்சு இத்தனை நாட்களும் கோபமாக இருந்தவ அப்படின்னு சுதர்சனால நம்ப கூட முடியாத அளவு எல்லையற்ற மகிழ்ச்சியோடும் பூரிப்போடும் மனப்பெண்ணா உட்கார்ந்து கயல்விழி கடைவிழி பார்வையில பொலிவான தோற்றத்தோடையும் எல்லை இல்லாத பூரிப்போடையும் உட்கார்ந்திருந்த அவனோட தேவதையை தரிசித்த வண்ணம் திருமண எல்லாம் மன நிறைவோடு செஞ்சுக்கிட்டு இருந்தான் சுதர்சன் மங்கள நான பூட்டி அவளை மனைவியாக்கின தருணம் ரொம்பவே நெகிழ்ந்து போயிருந்தான் தான் ஒரு அனாதை அப்படிங்கிற எண்ணம் இப்போலாம் எழறதே இல்லை அப்படின்னாலும் அந்த எண்ணம் அவன் மனசுல இருந்து முற்றிலுமா இருந்தது நீண்ட நெடிய வேதனையான காலத்துக்கு அப்புறம்தான் தனக்கே தனக்கான முதல் உறவு பட்ட மரமா அவன் நின்னுட்ட பிறகு அவனை மறுபடியும் துளிரச் செய்ய பெய்த முதல் மழை அவனின் தேவதையோட வரவால ஆண் அப்படிங்கிறதையும் மறந்து விழிகள் கூட கலங்கிடுமோ அப்படிங்கிற பேரச்சம் பிரவாகமா எழுந்து அவனை ஆட்டி படைச்சது நன்றியின் ஈரம் விழிகள்ல மெலிதா கசிய கயல் விழிய பார்த்து சின்னதா புன்னகை செஞ்சான் அவனோட பார்வையை உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்த முடியாம அவனை ஏறிட்டு பார்த்தவ அவனோட விழிகள்ல இருந்து தன் பார்வையை விலக்கி கொள்ள முடியாம திண்டாடி போனான் அவன் இதழ்கள்ல தவழ்ந்த புன்னகையை தாண்டி விழிகள்ல கசிய காத்திருக்கும் நீர்த்திவலைகள் அவளோட மனசையே பிசஞ்சது ஐயர் எதையோ சொல்ல மனமேடையில ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்தபடியே உட்காந்துட்டோமே அப்படிங்கிற சங்கடத்துல பார்வையை விளக்கிக்கிட்டா பெண் அடுத்தடுத்த சடங்குகள் நடைபெற்று கொண்டிருக்க கிடைத்த இடைவெளியிலல்லாம் தேங்க்ஸ்லாட்டம் அப்படின்னு கிசு கிசுத்துக்கிட்டே இருந்தான் கணவன் செவியில் உணர்ந்த அவனோட ஸ்பரிசத்தாலும் மனசுக்குள்ள நிறைஞ்ச அவனோட வார்த்தைகளாலும் அவளுக்குள்ள எழுந்த இன்ப பேரலைகளை எச்சில் கூட்டி தனக்குள்ள விழுங்கிக்கிட்டா அவனின் ஓரவிழி பார்வை வேறு அவளை சிலிர்த்து சிவக்க வச்சது பேரழகான தருணங்கள் பலது சேமிச்ச வண்ணம் அந்த நாள் இனிதான் சென்றது ராத்தங்கள் மாப்பிள்ள வீட்ல அப்படின்னதும் சுதர்ஷனோட வீட்ல தாய் மாமன் பெரியப்பா குடும்பங்கள் அனைவரும் பெரியவர்கள் யாரும் இல்லாத வீடுங்கிறதுனால சிறியவர்களை வழிநடத்த அங்கேயே தங்கிக்கிட்டாங்க கயல் வழியோட பாலாவும் மஞ்சுளாவும் அவங்களோட குழந்தையோட வந்திருந்தாங்க மஞ்சுளா சுதர்ஷனோட உறவினர்களுடன் இணைந்து கயல் அலங்கரித்து சில புத்திமதிகளை மேலோட்டமா சொல்லி சுதர்ஷன் இருந்த அறைக்கு அனுப்பி வச்சான் மனசு படப்படுத்தாலும் அது வெளியில காட்டிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை உரு போட்டபடி ரூமுக்குள்ள நுழைஞ்சா கயல் இன்னைக்கு இருவருக்குமான பிரத்யேக நேரம் அப்படிங்கிறதையும் தாண்டி கயல் வழிகிட்ட பேசணும் அவளோட கோபத்தை போக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல சுதர்ஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் பேசும் எண்ணத்தை தாண்டியும் மனசுக்கு பிடிச்சவளுடனான தனிமையை எண்ணி மனசு ஒரு பக்கம் குறு தான் ஆர்ப்பாட்டமோ பயமோ வெட்கமோ எதுவுமே இல்லாம ரூம் குள்ள நுழைஞ்சவ அறைய தாளிட்டு விட்டு தயக்கம் காட்டாம கட்டில் பக்கத்துல வந்து பாலை பக்கத்துல இருந்த மேஜ மேல வச்சான் அதுக்கப்புறம் சுதர்ஷன்ற ஜீவன் அங்க இருக்கிறத கண்டு கொள்ளாம பார்வைய சுழற்றினவ அவன் பக்கத்துல கட்டல்ல உட்காந்து உட்புறமா நகர்ந்து சுவரின் ஓரத்துல போட்டிருந்த கட்டிலின் மூலையில சுவரை நறுங்கி படுத்துக்கிட்டான் அவளோட செயலை மௌனமா வேடிக்கை பார்த்தவன் இதழ்களில் உறைந்த புன்னகையோட விளக்க ஆஃப் பண்ணிட்டு அவனும் படுத்துட்டான் அவளோட சிறுநிலைத்தனமான கோபம் அவனுக்கு வேடிக்கையா இருந்தது அது கோபம் தானாங்கிற சந்தேகம் கூட வந்தது மெல்லமா அவ பக்க போனவன் சுவர் ஒட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்த அவளோட இடைய பற்றி அவன் பக்கமா இழுக்க பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்தா இவ மிரண்டு போய் விழிச்சவகிட்ட என்ன அப்படின்னு சுதர்ஷன் கேட்க ஒன்றும் இல்லைங்கன்னு மறுப்பா தலையசைச்சா அவங்கிட்ட மட்டும் மௌன விரதம் இருக்கும் இந்த தொண்டையை வச்சுக்கிட்டு அவளும் என்னதான் செய்வா பாவம் எதுவும் பண்ண மாட்டேன் நம்பி படுக்கலான்னு குறும்பா சொன்னவன் அவன் நிமிந்து பார்க்கவும் டயர்டாக இருப்ப தூங்கு ஆனா சுவர் ஓரம் வேணாம் லைட் வெளிச்சத்துக்கு சின்ன சின்ன பூச்சி வந்திருக்கும் அது காதில் எங்கே ஏறிட போகுதுன்னு சொல்ல சரையினை தலையசைச்சபடி சுகத்துலேருந்து கொஞ்சம் விலகி படுக்க போனவன் கிட்ட பால் குடிச்சிட்டு தூங்கி போன்னு பாலை குடிக்க கொடுத்தான் குடித்து முடிச்சதும் உடனே படுத்துக்கிட்டாவ அவளோட மிரண்ட பார்வையை பார்த்தா அவளை சீண்டாம அவளுக்கு முதுகு காட்டு படுத்துக்கிட்டவனுக்கு தூக்கம் ரொம்ப நேரம் போக்கு காட்டிய பின்னர் தான் வந்தது அம்மா கயல்விழி எப்போதான் அவன்கிட்ட பேசுவ போட்டு பாடா படுத்துறியே இந்த கயல்விழி எப்போதான் கிட்ட பேசுவான்னு அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம்